புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகள் அனைவருக்கும், அதேபோல முன்னணி பொறுப்பாளர்கள், புதிய தமிழகம் கட்சியினுடைய வேர்களாக விளங்கக்கூடிய நம்முடைய தேவேந்திரவோட சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வருகிற அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திருச்சியில் தேவேந்திரகுல வேளாளர்களை பிற்பட்டோர் பட்டியலிலே சேர்த்திட வேண்டும் என்று வலியுறுத்தி இளைஞரணி மாநாடு திருச்சியில் இருக்கக்கூடிய உழவர் சந்தையில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு கடந்த ஆண்டு இதே போல அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி தொடங்கப்பட்ட மாநாடுகளுடைய நீட்சியாக மட்டும் பார்க்கக்கூடாது. தேவேந்திரகுல வேளாளர்களை இப்பொழுது இருக்கக்கூடிய பட்டியல் பிரிவில் இருந்து நீக்கி இதர பிற்பட்டோர் பட்டியலே சேர்த்திட வேண்டும் என்ற இந்த மகத்தான கோரிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக, அதிலே வெற்றி காண்பதற்காக நடத்தப்படக்கூடிய மாநாடுதான் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய அக்டோபர் 6ஆம் தேதி இளைஞரடி மாநாடா. எனவே இந்த மாநாட்டில 15 வயது முதல் 40 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகள் குக்கிராமங்கள் வரையிலும் சென்று இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு மாநாட்டுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த வாரத்தில் வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு சேலத்திலே துவங்கி தொடர்ச்சியாக ஒரு நாளுக்கு 4 மாவட்டங்கள், 5 மாவட்டங்கள் என்று வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வரையிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் 17 மையங்களில் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர செயலாளர்கள் மற்றும் களப்பணியாளர்களுடைய ஆலோசனைக் கூட்டத்தை நேரடியாக சென்று நாமே அந்த பணியில் ஈடுபட்டோம். முதல் நாள் சேலத்தில் சேலம், அதற்கு பிறகு நாமக்கல், அதற்கு பிறகு துறையூர், துறைக்கரு, அடுத்தது கரூர். கரூர் செல்லுகின்ற பொழுது 12 மணிக்கு மேல, அந்த நள்ளிரவு 12 மணி வரையிலும் கூட இளைஞர்கள் காலை 11 மணியிலிருந்து காத்து கிடந்தார். அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில, மாணவர்கள் மத்தியில நாம் பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்பதில் மிகப்பெரிய ஆர்வத்தோடு மட்டுமல்ல, அது தீர்க்கமான சிந்தனையோடும் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக. அடுத்த நாள் மணப்பாறையில் துவங்கி அதற்கு பிறகு புதுக்கோட்டை, தஞ்சாவூர் என்று அந்த நிறைவு செய்தோம். சனிக்கிழமையன்று காலையில் காரைக்குடியிலே துவங்கினோம். அதற்கு பிறகு காரைக்குடி மானாமூரை, மானாமூரிலிருந்து பரமக்குடி, பரமக்குடி கருதா போல் அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்ற செயல்வீரர் கூட்டம் விளாத்திக்குளத்திலே நடைபெற்றது. விளாத்திக்குளத்துக்கு செல்லுகின்ற பொழுது நள்ளிரவு 2 மணி. அந்த 2 மணிக்கு கூட அந்த பகுதி மக்கள், இளைஞர்கள் காட்டிய எழுச்சி உண்மையிலேயே தேவேந்திரகுல மக்கள் மத்தியில் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு புதிய எழுச்சியை, புத்தெழுச்சியை நம் அவர்மத்திலே காண முடிகிறது. அதே போலதான் அடுத்த நாள் சங்கரன்கோவில், அதுக்கு பிறகு மதுரை, குடலோடு வந்து சேருகின்ற பொழுது கொட்டுகின்ற மலை, அதே போல அன்றும் 11:00 மணி வரையிலும் விழித்துக் கொண்டார்.
இவ்வாறாக நாம் தமிழகத்தினுடைய பெரும்பாலான மாவட்டங்களிலே 17 மையங்களிலே இந்த ஆய்வு செய்த எல்லா இடத்திலேயும் எந்த இடத்திலேயும் குறை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லாமல் இந்த பட்டியல் வெளியேற்றம் இதர பிற்பட்ட பட்டியலில் தேவேந்திரர்களை சேர்ப்பதில் நம்முடைய தேவேந்திர மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வுகள் இந்த செயல்வீர கூட்டங்களிலேயே தெள்ளத்தெளிவாக தெரிகிறது. இன்னும் நம்முடைய பொறுப்பாளர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டும். அதற்காகத்தான் 5 கிராமங்களுக்கு ஒரு குழு என்று நியமித்தால் அந்த 5 கிராமத்தின் அளவிலே மட்டும் அடுத்த 5 தினங்கள் அது 6 தினங்கள் இருக்கிறது. 6 தினங்களிலேயும் அவர்கள் அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை 4 முறை பார்ப்பது, அவர்களுடைய சொந்த முயற்சியிலேயே வாகனங்களை எடுத்து வருவது, அதற்கு உண்டான ஆக்கம் ஊக்கம் அளிப்பது போன்ற நடவடிக்கைகளை நிர்வாகிகள் ஈடுபடலாம். இது வெறும் மாநாட்டிலே பங்கு கொள்வது மட்டுமல்ல, ஒரு விடுதலை போரிலே பங்கு கொள்ளுகின்ற உணர்வு நிச்சயமாக நம்முடைய இளைஞர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், இதுநாள் வரையிலும் வைத்த கோரிக்கைகள் எங்களுக்கு மீண்டும் சலுகைகள் சலுகைகள் என்று இப்பொழுது நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை மிகவும் உன்னதமானது. எங்களை பட்டியலிட்டு எங்களை வஞ்சிக்காதே, வதைக்காதே, எங்களுடைய அடையாளங்களை அழிக்காதே, எங்களுடைய மரபுவழி பெருமைகளை மறைத்திடாதீர்கள் என்று உரக்க சொல்வதற்கான மாநாடு இந்த மாநாடு. எனவே இந்த மாநாட்டில மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்கள், மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என திரண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. நெஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலத்திற்கு நம்முடைய புதிய தமிழகத்தினுடைய நிர்வாகிகள் நாம் ஏற்கனவே ஆலோசனை கூட்டங்களுக்கு தெரிவித்தபடி இப்பொழுது 5 கிராமங்களுக்கு ஒரு குழுவை நீங்கள் வந்து நியமித்து அந்த குழுக்கள் சென்று இளைஞர்களை சந்திக்கக்கூடிய அளவிற்கு உள்ள நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். இந்த மாநாடு தமிழகத்துக்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கு மட்டும், உலகுக்கே நம்முடைய கோரிக்கை என்ன என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு மாநாடாக இருக்க வேண்டுமெனில் அது பெருந்திரளாக இருந்துட வேண்டும். அது இளைஞர் பட்டாளமாக இருந்துட வேண்டும். எனவே இந்த மாநாடு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் எஞ்சிருக்கூடிய இந்த ஒரு வார காலத்திற்கும் நம்முடைய நிர்வாகிகள் மிகவும் சுறுசுறுப்பாக, மிகவும் பொறுப்போடு, மிகவும் கடமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகிறேன். அந்த சீருடை குறித்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்று அல்லது நாளைக்குள்ளாக அதற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் தங்களுடைய பங்களிப்பு குறித்து தகவல் தெரிவித்திட வேண்டும் என்று சொன்னால் அவர்களை தயார் செய்வதற்கே சில காலம் பிடிக்கும். எனவே நாளைக்குள்ளாக மாவட்ட செயலாளர் அதை குறித்து தகவல் அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்தந்த பகிர்ந்து வரக்கூடிய வாகனங்கள் அதேபோல் இளைஞருடைய தோராய எண்ணிக்கைகளை எவ்வளவு விரைவாக தலைமைக்கு அனுப்ப முடியுமோ அனுப்பி வைக்கவும் நான் நிர்வாகிகளை கேட்டுக்கொள்கிறேன். அனைவரையும் ஒருங்கிணைத்து பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதன் காரணமாகத்தான் ஒருவருடைய தலையிலேயே அதிகமான சுமைகளை சுமத்தக்கூடாது. ஒருவருடைய தொழிலேயே நிறைய சுமைகளை சுமத்துகின்ற பொழுது அவர்களால் பணியாற்ற முடியாது என்பதற்காக 5 கிராமங்களாக குழுக்களை நியமிக்க சொல்லியிருக்கிறேன். அந்த குழு நியமித்தாலே அது நிச்சயமாக பெரிய அளவுக்கான விடைவெளி நிமிடத்திலே தந்திடும். எனவே புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள் எஞ்சிருக்கக்கூடிய இந்த 7 தினங்களை மிகவும் பயனுள்ள வகையிலே பயன்படுத்தி எந்த அளவுக்கு அதிகமான கிராமங்களிலே சென்று இளைஞர்களை சந்திக்க முடியுமோ சந்தித்து அவர்கள் அனைவரையும் மாநாட்டிலே பங்கு கொள்ளக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.